நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருச்சி விமான நிலைய பகுதியில் வசித்து வருபவர் தான் ராணி. இவரது முதல் கணவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்த நிலையில் இவருக்கு 2 மகள்களும் 2 மகன்களும் இருக்கிறார்கள். 4 குழந்தைகளை வைத்து கொண்டு தனியாக தவித்து வைத்த ராணி கணவன் இறந்த சில ஆண்டுகள் கழித்து வெங்கடேஷ் என்ற நபரை 2வதாக திருமணம் செய்து கொண்டுள்ளார். வெங்கடேஷிற்கும் ஏற்கனவே 2 குழந்தைகள் இருப்பதாக தெரிகிறது. இந்நிலையில்தான் ராணியின் முதல் கணவரின் மகள் மீது வெங்கடேஷ் ஆசைப்பட்டும் இருக்கிறார். அந்த இளம்பெண்ணை தனக்கு திருமணம் செய்து வைக்குமாறு ராணியிடம் தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டே இருந்துள்ளார். இதற்கு ராணியும் அவரது மகன்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அவரது மகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் வெங்கடேஷ் கிரிக்கெட் மட்டையை கொண்டு வந்து அந்த இளம்பெண்ணை தாக்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ராணி வெங்கடேஷ் மீது அந்த பகுதி காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் வெங்கடேஷனை கைதும் செய்துள்ளனர். வெங்கடேசனால் தாக்கப்பட்ட ராணியின் மகளுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக போலீசார் தரப்பில் இருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகள் முறையில் இருக்கும் அந்த இளம்பெண்ணை வெங்கடேஷ் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்ட சம்பவமானது அந்த பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.